ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம விகாஸ் சமையலில் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் தேனுக்குள்ள ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா நம்மளை விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், விகே மயில் சிஸ்டர் வந்து தேங்காய் பால் தேனுக்குள்ள ரெசிபி கேட்டிருக்காங்க. தேனுக்குள்ள ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்காய் பால் தேனுக்குள் செய்கிறதுக்காக 200 கிராம் உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 200 கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டேன். ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கலாம். உளுந்தோட கலர் மாறக்கூடாது. நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது லைட்டாக சூடு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம உளுந்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நான் வந்து 1 கிலோ 520 மாவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி வந்து நான் அலம்பியெல்லாம் காய வைக்கலைங்க, நான் அப்படியே தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம வறுத்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ரொம்ப வறுக்கணும்னு தேவை கிடையாதுங்க. 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு கிலோ மாவு பச்சரிசி, 200 கிராம் உளுந்து, 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இதில் எல்லாமே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாகவே அரைச்சி வாங்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். பாத்திரம் சூடு வர அளவுக்கு தேங்காய் பால் சூடு பண்ணால் போதும். தேங்காய் பால் சூடு பண்ணாமலும் செய்யலாம். நம்ம சூடு பண்ணி செஞ்சோன்னா நெஞ்சு கறிக்காமல் இருக்கும். அதுக்காக லைட்டாக தேங்காய் பால் சூடு பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் சூடு வர தேவையில்லைங்க. பாத்திரம் சூடு வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு அரைச்சிட்டு வந்துட்டு 2-3 தடவை நல்லாவே சலித்து எடுத்துக்கோங்க. மாவையும் நல்லாவே ஆற வச்சுக்கோங்க. முறுக்கு மாவு சூடாக இருந்ததுன்னா முறுக்கு செவந்து போகும். அதனால தான் நல்லா ஆற வச்சுக்கணும். நான் வந்து இப்போ இதில் 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேன். இது 300 கிராம் அளவு வரும். இதில் 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேன் நான். 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். எள்ளு தேவையான அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் எனக்கு 2 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் தேவைப்பட்டது. கெட்டி பாலாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் சின்னதாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்பட்டது. நல்லாவே அடித்து 2-3 நிமிஷம் நல்லாவே அடித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்மளுடைய முறுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் அடுப்பில் எண்ணெய் பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் தேனுக்குள்ள ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நான் எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுட்டேன். எண்ணெயிலேயும் பிழிஞ்சிக்கலாம், சாரணி கறியில் பிழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதில் கூட பிழிஞ்சு போட்டுக்கலாம். இது வந்து முறுக்கோட கலர் வந்து வெள்ளையாக தாங்க இருக்கணும். நம்ம ஜீனி சேர்த்தோன்னா முறுக்கு வந்து கலர் மாறும், கொஞ்சம் செவந்து போயிடும். நான் வந்து தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், முறுக்கில் நடுவில் கூடு இருக்குது. பாருங்கள், கூடு இருக்கும்போது நம்மளுடைய முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் சின்னதாக ஒரு சாரணி கண்ணில் புரிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனலில் ஏற்கனவே 3-4 வெரைட்டி முறுக்கு செஞ்சுருக்கோங்க. அதோடய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு தேனுக்குள் செஞ்சுருக்கோம், தேங்காய் பால் தேனுக்குள் செஞ்சுருக்கோம், பொரியரிசி சேர்த்து ஒரு மாவு செஞ்சுருக்கோம். தண்ணியில் பிழிஞ்சு எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடு இருக்கும்போது முறுக்கு போடணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க, இல்லைனா முறுக்கு உடஞ்சிக்கும். நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே முறுக்கு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு மாவு கெட்டே போகாதுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இல்லாமல் சாதாரணமாக கூட நம்ம ஜீரகம், எள்ளு, பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த மாதிரி கூட நம்ம முறுக்கு செய்யலாம். இதில்
பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்மளுடைய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.